வாழ்க்கைன்னு நாளே நினச்சிருக்காங்க அவர். ஒன்று சேர்த்து 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 வச்சுனா கோடி கணக்கில் சேர்த்து வச்சான். அப்படியே டைம் போனது தெரியல, இதில் சாவு வந்துடுச்சு. வந்துடுவாது அது வந்துடுச்சு. அந்த எருமை மேலே உட்காந்து அந்த ஆள் பார்த்துருக்கீங்களா? என்ன பார்த்தது இல்லை நீங்க? வந்துட்டான் யம தர்மராஜா. அவன் பார்த்தோட, ஐயோ இவ்வளோ நேரம் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டியே, நான் இன்னும் வாழணும்னு சேர்த்து தானே வச்சிருக்கிறேன், இன்னும் வாழலையே நான். இப்போ பாருங்க, ஒரு நாளுக்கு இதே கடைசி நாள் இருந்தால் 100 கோடி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்களா இல்லையா? இருக்கிறது எல்லாமே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்களா இல்லையா? வாழணும் உருவணும்னா நீங்கள் ஏதோ பெரிய பார்ட்டி பண்ணிக்கணும், இன்னொன்று பண்ணிக்கணும், அது பண்ணணும், அது இல்லை. உயிர் உணராமை போகிறதன் அர்த்தம் என்னென்னா, இல்லை ஒருத்தர் பணம் சேர்த்துனாங்க, இன்னொருத்தர் சொத்து சேர்த்துனாங்க, இன்னொருத்தர் அறிவு சேர்த்துனாங்க, இன்னொருத்தர் பெரிய கூட்டம் சேர்த்துனாங்க, எது சேர்த்துனாலும் அதே தான். இதெல்லாம் சேர்த்துறதுல உயிர் உணராமல் போயிட்டோம். கடைசி நாள் வந்தப்போ இப்படி திரும்பி பார்த்தேன், ஐயோ உணராமவே போயிடுதே இது. இப்போ என்ன வேணாலும் கொடுப்பேன், ஒரு நாள் டைம் கொடுத்தான். அப்போ டைம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இருக்குது, இப்போ டைம் இருக்குது, இப்போ உணராமே அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் டைம் கொடுக்க மாட்டாங்க.